வணக்கம். சவுத் இந்தியன் கிரைம் பாயிண்ட் வழங்கும் ஹாட் நியூஸ். பரபரப்பாக காணப்பட்ட பல்லப்பட்டியில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் இஸ்லாமிய மக்களிடையே பெரும் வரவேற்பையும் சிந்திக்கவும் வைத்தது. காங்கிரஸ் கட்சியும் செய்யாது, திமுக கட்சியும் செய்யாது, ஆனால் பாஜக செய்யும். கண்டிப்பாக பல்லப்பட்டியில் உள்ள ஏழை இஸ்லாமிய பெண்கள் 3000 நபர்களுக்கு பிரதம மந்திரி திட்டத்தின் கீழ் வீடு கட்டி தரப்படும் என்று பல்லப்பட்டியில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை அதிரடி பேச்சு. கரூர் மாவட்டம் அரவங்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்லப்பட்டி பகுதியில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாகவே பாஜக வேட்பாளருக்கு பல்லப்பட்டி இஸ்லாமிய மக்கள் ஜமாத் சார்பில் உள்ளே நுழைய அனுமதி கிடையாது என்று ஜமாத் சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்ட நிலையில், கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வாக்கு சேகரிக்கும் போது பல்லப்பட்டி நம் இந்தியாவில்தான் உள்ளது என்றும் அங்கு கண்டிப்பாக வாக்கு சேகரிக்க செல்வேன் என்றும் கூறியிருந்தார். இந்த நிலையில் கரூர், திருச்சி, அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அந்த வீடியோ காணொலி காட்சிகளை தான் நீங்கள் கண்டுகொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலையில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலைக்கு அங்குள்ள இஸ்லாமிய மக்கள் சார்பாகவும் கூட்டணி கட்சியில் உள்ள இஸ்லாமிய முக்கிய நிர்வாகிகள் சார்பிலும் வரலாறு காணாத அளவில் வரவேற்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போது முஸ்லிம் மக்களே பாஜக வேட்பாளர் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பும் கொடுத்ததோடு சிறுபான்மை மக்களின் நண்பன் மோடி என்று தலைப்பிட்ட ஒரு துண்டறிக்கை ஒன்றினையும், அதில் 17 திட்டங்கள் என்ன என்ன என்று இஸ்லாமிய சமுதாயத்தினருக்கு மோடி அரசால் வழங்கப்பட்டு வரும் திட்டங்களையும் இஸ்லாமிய மக்களிடம் எடுத்துரைத்தார். இதன் காட்சிகளை பாருங்கள். மே 2 சட்டப்பேரவையினுடைய ரிசல்ட் வரப்போகின்றது. அப்போதிருந்து 6 வைத்துக் கொள்ளுங்கள். சலுகைகளை வர வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். இது மத்திய அரசு உங்களுக்கு கொடுப்பதற்காக தயாராக வைத்திருக்கிறது. நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி பற்றியும் நம்முடைய வேட்பாளர்கள் பற்றியும் ஒரு வெறுப்புணர்வை திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சில விஷயத்தை இங்கே இந்த மண்ணிலே உங்களுக்கு சொல்வது எங்களுடைய கடமையாகும். உங்களுக்கு தெரியும், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே ஆட்சிக்கு வந்த பின்பு 2014 2021 7 வருட காலம் ஆட்சியில் இருக்கின்றோம். அதையும் நம்முடைய காங்கிரஸ் கட்சி 2004 2014 வரை ஆட்சியில் இருந்தார்கள். இரண்டையும் நாம் சமமாக பார்ப்போம். எந்த ஆட்சியிலே இஸ்லாமிய சகோதர சகோதரர்களுக்கு நல்ல திட்டங்களை யார் கொண்டு வந்தார்கள் என்று இப்போது உங்களுக்கு சொல்வது என்னுடைய கடமை. 2009 வரை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மொத்தமாக கிடைத்த ஸ்காலர்ஷிப் 10வதாக இருக்கலாம், 12வதாக இருக்கலாம், அவர்கள் செல்கின்ற காலேஜாக இருக்கலாம், 2,34,00,000 இஸ்லாமிய சகோதரர்களுக்கு காங்கிரஸ் ஆட்சியிலே ஸ்காலர்ஷிப் கொடுத்தார்கள். நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அரசிலே 2014 வரை முதல் 5 வருடத்திலே காங்கிரஸ் ஆட்சியிலே எவ்வளவு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தார்களோ நம்முடைய பிஜேபி ஆட்சியிலே 7% அதிகமாக கொடுத்துள்ளோம். காங்கிரஸ் ஆட்சியிலே ஒரு இஸ்லாமிய சகோதரனுக்கு
சராசரியாக ஒரு ஸ்காலர்ஷிப் 23500 ரூபாய் கொடுத்தார்கள் நம்முடைய ஆட்சியிலே ஒரு இஸ்லாமிய சகோதரனுக்கு சராசரியாக 29500 ரூபாய் கொடுத்துள்ளோம் 6000 ரூபாய் அதிகம் இப்போது கூட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த மதத்தினரையும் கூட பிரித்து சூழ்ச்சி செய்து ஆட்சி செய்யவில்லை காங்கிரஸ் ஆட்சியிலே 2004 2014 வரை இந்தியாவிலே இஸ்லாமியருக்கும் இந்துக்களுக்கும் நடந்த மதக்கலவரம் 2017 நம்முடைய பிஜேபி ஆட்சியிலே இதுவரை இந்த 7 வருடத்தில் நடந்த மதக்கலவரம் 324 உங்களுக்கு தெரியும் எந்த ஆட்சியிலே மத அரசியலை கொண்டு வந்து நம்முடைய சகோதரர்களுக்கிடையே ஒரு சூழ்ச்சி செய்து பிரித்து நாட்டை ஆள்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும் இந்த 7 ஆண்டு காலம் இந்திய வரலாற்றிலே மிகுந்த அற்புதமாக நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரர்களும் இந்து சகோதர சகோதரிகளும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் சகோதரனாக பழகி கொண்டிருக்கின்றோம் இங்கேயும் குண்டுவெடிப்பு கிடையாது காங்கிரஸ் ஆட்சியில் உங்களுக்கு தெரியும் மாதத்திற்கு ஒரு முறை வருடத்திற்கு பல முறை எல்லா இடத்திலும் குண்டுவெடிப்பு குண்டுவெடிப்பு நடந்த பின் அதை வைத்து ஒரு அரசியல் செய்து இஸ்லாம் மக்கள் வேறு இந்து மக்கள் வேறு என்று சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள் நரேந்திர மோடி அவர்கள் 2014 மே திங்களில் பாரத பிரதமரான பின்பு இந்தியாவில் எங்கே குண்டு வெடித்தது என்று சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் ஆட்சியில் ஏன் அவ்வளவு குண்டு வெடித்தது ஏனென்றால் பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்க பிரிவினைவாத சக்திகளை ஊக்குவிக்க காங்கிரஸ் ஆட்சி ஒரு திட்டமாக வைத்திருந்தது எனக்கு தெரியும் நாங்கள் பள்ளவெட்டி வந்து எங்களுடைய இஸ்லாம சகோதர சகோதரர்களை பார்க்க வருகின்றோம் என்று சொன்னவுடன் நம்முடைய காங்கிரஸ் கரூரின் எம்பி ஜோதிமணி அக்கா அவர்கள் மாவட்ட ஆட்சியரம் சென்று அண்ணாமலையை பள்ளவட்டிக்குள்ளே விடக்கூடாது அவன் போனால் மதக்கலவரம் செய்வார் என்று சொன்னார்கள் நம்முடைய சகோதரி ஜோதிமணி அவர்களுக்கு நான் ஒன்றே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கின்றேன் அவர் வகிக்கின்ற எம்பி பதவிக்கு அவர் இன்று நடந்து கொண்ட விதம் ஒரு அவமானம் அவர் இப்பொழுது அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இதே போன்ற பிரிவினை அரசியல் செய்ய செய்யாமல் மறுபடியும் அவருடைய வீட்டில் வந்து சும்மா உட்கார வேண்டும் எந்த மனிதன் எந்த கட்சி பிரிவினை அரசியல் செய்கிறது எந்த ஆட்சி பிரிவினை அரசியல் செய்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு புள்ளி விவரத்தை கொடுத்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் 23500 ரூபாய் எங்கே 29500 ரூபாய் எங்கே 2,37,00,000 ஸ்காலர்ஷிப் எங்கே 7% பிஜேபி ஆட்சியில் எங்கே எதுவும் இல்லாமல் நம்முடைய காங்கிரஸ் கட்சி நண்பர்களும் திராவிட முன்னேற்ற கழகம் எதுவும் தெரியாமல் அரைகுறை அறிவை வைத்துக் கொண்டு முஸ்லிம் என்றால் இது இந்து என்றால் இது என்று இத்தனை காலமாக அரவக்குறிச்சியை பிரித்து சூழ்ச்சி செய்து கொண்டு வந்துள்ளார்கள் எங்களுக்கு அனைத்து மக்களும் சமம் நம்முடைய பிஜேபி கட்சியின் அடிப்படையில்தான் நம்முடைய கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை படிவத்தை நீங்கள் படித்து பார்த்தால் 3வது வாக்கியம் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் பிரிவினை அரசியல் செய்யாது இது நம்முடைய உறுப்பினர் சேர்க்கை படிவத்தினுடைய 3வது பாயிண்டாக நாங்கள் வைத்துள்ளோம் எதற்காக இத்தனை இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் எங்களுடன் இணைந்து பாரதிய ஜனதா கட்சிக்காக வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கின்றனர் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் நம்முடைய கட்சியை பற்றி தெரியும் நம்முடைய வேட்பாளரை பற்றி தெரியும் இஸ்லாமிய சகோதர சகோதரர்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்கின்றேன் 2019 செந்தில் பாலாஜி இந்த ஊருக்கு வந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக உங்களுக்கு 5 வாக்குறுதிகள் கொடுத்து விட்டு போனார் உங்களுக்கு மின்மயானம் கட்டுவதாக புதிதாக ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடுப்பதாக பஸ் ஸ்டாண்டை திருத்தம் செய்வதாக அவர் கொடுத்த 5 வாக்குறுதியில் ஒரே ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டார் என்று சொல்லுங்கள் நான் வண்டியை திருப்பிக் கொண்டு அரவக்குறிச்சி போகிறேன் மறுபடியும் நம்முடைய சகோதர சகோதரிக்கு சொல்லுகின்றேன் சிம்பளை பார்த்து ஓட்டு போடாதீங்க அது 2014 முன்னாடி இருந்த இந்தியா இது புது இந்தியா 2014 2021 அனைத்து சமுதாய மக்களையும் சமமாக மதித்து அனைவரும் இந்தியாவின் பிள்ளைகள் என்று சொல்வதற்கு நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது நமக்கு மிகவும் கோபம் எங்கே வருகின்றது நம்முடைய சகோதர சகோதரர்களும் நம்மளிடம் ஒற்றுமை இருக்கிறது சகோதரம் இருக்கிறது எங்கே இருந்து ஒரு வாரத்திற்கு முன்பு இங்கே வந்து நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகளை சந்தித்து விட்டு சென்றேன் ஏன் சந்தித்து விட்டு சென்றேன் இங்கே 8000 இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கின்றார்கள் எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியின் கனவு 2022 ஜூலை முடிவதற்கு முன்னால் ஒருவர் இந்து ஏழையும் கூட சொந்த வீட்டில் வசிக்க வேண்டும் என்று இப்போது நான் சொல்லுகின்றேன் நாங்கள் நிச்சயமாக எங்கள் ஓட்டு கேட்டு வரவில்லை எங்கள் கட்சி என்ன எங்களுடைய கொள்கை என்ன நாங்கள் எப்படிப்பட்ட வேட்பாளர் என்று சொல்வதற்காக வந்தோம் நாங்கள் இந்த முறை அரவக்குறிச்சியில் ஜெயிப்பது உறுதி
இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் ஒரு ஓட்டு போடவில்லை என்றாலும் கூட அந்த 3000 பெண்களுக்கு நாங்கள் வீடை கட்டி கொடுப்போம். பாரத பிரதமர் அவர்கள் சொன்ன ஆணைக்கிணங்க இங்க இருக்கக்கூடிய 3000 பெண்களிடம் நம்ம அப்ளிகேஷனை வாங்கிட்டோம். யாருக்கு வீடு வேண்டும் என்று அவர்கள் அனைவருக்கும் வீடு கட்டி கொடுக்கப்படும். காரணம் என்னவென்றால் காங்கிரஸ் இதை செய்யாது, திமுக செய்யாது. திமுக நீங்கள் ஓட்டு போட்டால் கூட உங்களுக்கு செய்யாது, பிஜேபி ஓட்டு போடவில்லை என்றாலும் கூட உங்களுக்கு செய்யும். ஏனென்றால் உங்கள் கட்சியின் கொள்கை எது, கட்சியின் தர்மம் எது. மறுபடியும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், பல்லவெட்டிக்குள்ள எது நடந்தாலும் கூட உடனடியாக சிஏஏ என்ஆர்சி என்று தூக்கி கொண்டு வந்து விடுவார்கள். குறிப்பாக நம்முடைய ஜமாத் நண்பர்கள் ஏதாவது பேசணும்னா உடனே சிஏஏ என்ஆர்சி என்று சொல்வார்கள். உங்களுக்கு தெரியும் என்ஆர்சி என்பது சிஏஏ என்பது எந்த மதத்திற்கும் எதிரான ஒரு சட்டமோ ஒரு சிஸ்டமோ கிடையாது. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்பது காங்கிரஸ் ஆட்சியிலே மன்மோகன் சிங் அவர்கள் 2006 பார்லிமெண்ட்டிலே அதை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதைத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போது வந்து செய்தார். அப்போது காங்கிரஸ் அவர்கள் சொன்ன போது பார்லிமெண்ட்டிலே அது தவறில்லை, நம்முடைய பிஜேபி நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷாஜி அவர்களும் பார்லிமெண்டில் சொல்லும் போது தவறு எங்கிருந்து வந்தது? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வேண்டும் என்று மன்மோகன் சிங் பார்லிமெண்டில் பேசிய பேச்சை வேண்டும் என்றால் நீங்கள் யூடியூபிலே சென்று கேட்டு பாருங்கள். நம்முடைய சுதந்திரம் கிடைத்த பின்பு பிரிவினை சக்திகள் நம்ம நாட்டை பிரிக்கும் பொழுது சில அகதிகள் மாட்டிக்கொண்டு விட்டார்கள். பாகிஸ்தானிலே, ஆப்கானிஸ்தானிலே, மியான்மாரிலே, பங்களாதேஷிலே அவர்களுக்கு அந்தந்த நாடுகள் இஸ்லாம் நாடுகள் என்று அவர்கள் அவர்களுடைய கோட்பாட்டை சொன்ன பின்பு இந்த சகோதரர்களுக்கு அங்கே குடியுரிமை கிடைக்கவில்லை. அவர்கள் அகதிகளாக வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அந்த அகதிகளுக்கு ஒரு குடியுரிமை குடிப்பதற்கான சட்டம் தான் சிஏஏ. இது யாருக்கும் எந்த மதத்திற்கும் எதிரான சட்டம் கிடையாது. 2014 முன்னால் இந்தியாக்குள்ளே அந்த 3 நாட்டிலிருந்து எந்த அகதிகள் நம்ம நாட்டுக்குள்ள வர்றாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் குடியுரிமை சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய காங்கிரஸ் கட்சியும் ஒன்றும் தெரியாத நம்முடைய எம்பி ஜோதிமணி அக்கா அவர்களும் இதை போன்ற விஷபத்தனமான பிரச்சாரத்தை செய்கிறார்கள்? நிச்சயமாக இதை போன்ற பிரிவினைவாத சக்திகள் நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கக்கூடிய சமயம் வந்துவிட்டது.